நண்பர்களே வணக்கம். நமக்கு வந்து இந்த சூழ்நிலை தான் பெரும்பாலும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் நல்ல சூழ்நிலை எப்படி அமைச்சுக்கிறதுங்கிறத சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணப்போம். இந்த நிர்விகற்ப தியானங்கிற ஏகாக்கிர தியானத்தை பழகி வர்றதுனால நம்ம மனசு வந்து அகவகமாகி அங்கே நின்றுக்குது, ஒரு ஆனந்த அனுபவத்தையும் ஏற்படுத்துது. புறச்செயலில் வந்து நம்மளோட ஈடுபாடு வந்து இங்கே குறைஞ்சிடுது. உள்முக வாழ்விலேயே நம்ம மனசு ரொம்ப ஈடுபாடு காட்டுது. ஆனால் சுற்றுப்புற சூழ்நிலையும் புற வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு பிரச்சனையும் நம்மளை வலுக்கட்டாயமாக வெளிப்பக்கத்தில் இழுத்து விட்டுருது. உள்ளார உள்முகமாக கூஞ்சிருக்கிற நம்ம மனசு வந்து வலுக்கட்டாயமாக வெளியில் அப்படியே இழுக்கப்படுது. இதனால் புறச்சூழல சமயத்தில் சரிவர சந்திக்க முடியாமல் நம்ம தடுமாறிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மன போராட்டமாகவும் சமயத்தில் மன முறிவும் கூட ஏற்பட்டுடுது. அதனால் வந்து ஆன்மீகத்தோட சரியான அணுகுமுறை என்னன்னாக்க, இந்த நிர்விகற்ப தியானத்தையும் விகற்ப தியானத்தையும் மாற்றி மாற்றி பழகிட்டு வரணும். சரியான சந்தர்ப்பத்தில் வந்து இந்த நிர்விகற்ப தியானமும் விகற்ப தியானமும் வேற வேற இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுருது. அது வரைக்கும் ரெண்டையுமே நம்ம ரொம்ப அக்கறையோடு பழகிட்டு வரணும். நம்மளை நாமே பரம்பொருளாக தரிசனம் செய்கிறது வந்து இந்த நிர்விகற்ப தியானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் பரம்பொருளாக பார்த்து தரிசிக்கிறது விகற்ப தியானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நிர்விகற்ப தியானத்தையும் விகற்ப தியானத்தையும் இது வரைக்கும் சொன்ன மாதிரி தான் நம்ம பயிற்சி செய்யணும்னு எந்த சட்டமும் கிடையாது. அதோட அடிப்படை உண்மையில தான் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம். அதனால ஒவ்வொருத்தரும் தங்களோட மன இயல்புக்கு ஏற்ற மாதிரி இதை செயல்படுத்தி பார்க்கலாம். அதனால நல்ல பயனும் அடையலாம். நம்ம ஒழுக்க நெறிமுறை நட்பண்பு பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக வலியுறுத்தி இது வரைக்கும் உண்மையே பேசலையே, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அது எல்லாத்துக்கும் தேவையானதுங்கிறதுனால அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதெல்லாம் எல்லாத்தாலையும் ஏற்றுக்கப்படுதுங்கிறதுனால அதுக்குன்னு தனியாக விளக்கம் எதுவும் நம்ம சொல்லி பேசலை. நாம் வந்து நம்மளோட வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிறது மூலம்தான் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதுக்காக சூழ்நிலையை மாற்றிக்கிறதுக்காக போராட வேண்டியதில்லை. எதோடையும் முரண்படாமல் ஒரு எளிய முறையில் நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம நெறிப்படுத்தி வச்சுக்கிட்டாலே போதும். நல்ல உணவு, உடற்பயிற்சி, நல்ல ஓய்வு, நல்ல சூழ்நிலை எல்லாத்தையுமே நம்ம போராட்டம் எதுவும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அப்படியே இணைச்சிக்கணும். இந்த நிலையில் தான் ஒரு சரியான ஆன்மீக மலர்ச்சி ஏற்படுது. நன்றி, வணக்கம்.